சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் இன்று சார்வரி வருடம் மார்கழி ஆறாம் நாள் டிசம்பர் இருபத்தி அன்று மைகுண்ட ஏகாதேசி டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று பிரதோஷம் இந்த வாரம் நான்கு ராசிகளுக்கு சந்திராஷ்டிரமம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இருபத்தொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பது மணி வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று மாலை நாலு முப்பத்தைந்து வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மாலை ஐந்து இருபது வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷம் தொடங்குகிறது திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சுக்கரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் குரு சனி மீனத்தில் சந்திரன் செவ்வாய் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் இடம் பெறுகிறார் இனி இருபத்தொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ராசி பண்புகளை பார்ப்போம் மீனராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான ஒரே ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத மற்றும் எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தா இல்லை நீங்கள் யார் மேலாவது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்போ அதுக்கான நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டி வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிரிகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க உங்களோட பிஸ்னஸ் எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும் அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ் விஷயமாக ஏதாவது வெளியூர் போகலான்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது நீங்கள் அந்த பிஸ்னஸ் விஷயமா என்ன போய் மீட்டிங் அட்டன் பண்ணாலும் புதுசாக என்ன பண்ணாலுமே அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்காது அதனால் அது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஒரு ராசியிலே சந்திரன் வரப்ப தேவையில்லாத மனக்குழப்பம் பயம் இன்னும் அதிகமாகலாம் இந்த இந்த ஒரு ராசியிலே சந்திரன் வரும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்களும் பயமும் அதிகரிக்கலாம் ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கும்போது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற சஞ்சலங்களும் இருக்கலாம் உங்கள் மனசை ஆன்மீகத்தில் செலுத்துங்க கடவுளை வேண்டிக்கோங்க யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் யோகா பண்ணீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்கள் மன சஞ்சலத்துலேருந்து கொஞ்சம் நீங்கள் வெளியில் வரலாம் நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் தெளிவாக உறுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் வந்து என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உங்கள் வடிகால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் பர்சனலாக இருக்கட்டும் வீட்டில் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு ஐடியா கொடுத்து கொடுப்பாங்க அந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வீட்டில் மறைக்காதீங்க எல்லாத்தையும் வீட்டில் பெரியவங்ககிட்ட ஒய்ஃப்கிட்ட கணவன்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலே பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிடும் உங்கள் ராசிக்கு சந்திரன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு வர வரும்போது உங்களுக்கு ஓரளவு வியாபாரத்தில் வெற்றி வரும் அதன் மூலம் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிக இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தெளிவாக முடிவெடுத்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக முன்னேறும் எந்த ஒரு பிரச்சனையும் மனசில் போட்டு குழப்பிக்காமல் தெளிவாக ஒரு முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தன லாபம் நல்லாவே வரும் இந்த காலக்கட்டத்தில் உடல்நிலையில் சில ப்ராப்ளமாக ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சாப்பிட்ற உணவை மருந்தாக சாப்பிடுங்க அதாவது கரெக்டான சாப்பாடாக சாப்பிடுங்க தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இது ஏற்கனவே உடம்புல இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வீட்டு உணவே சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டலில் சாப்பாடு தவிரங்க பிஸ்னஸில் எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அதே கவனம் உங்கள் உடம்பு மேலே இருக்கணும் ஏன்னா அதான் ஏதாவது பிஸ்னஸ் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறனால நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்க விட்டுடுவீங்க அதுவே உங்களுக்கு பின்னால பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தான் பிஸ்னஸ் டென்ஷன் இருந்தாலும் உங்கள் உடலுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலுமே அது கியூர் பண்ணிவிடுங்க இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு அது பிரச்சனையாகி பிஸ்னஸில் ப பிரதிபலிக்கும் உடம்பு பிரச்சனை அதிகமாகி அது பிஸ்னஸில் பிரதிபலிக்கும் அதனால் முதல்ல நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் டென்ஷன் இருந்தாலும் அந்த உடலுக்கும் நீங்கள் கவனம் கொடுங்க உங்கள் ராசிக்கு சந்திரன் மூணாம் இடத்துக்கு வரப்போ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த முயற்சி சின்ன சின்ன தோழிகள் சந்திச்சுருக்கு சந்திச்சிருக்கலாம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் வரப்போ நீங்கள் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சி இது வரைக்கும் சிறு சிறு தோழிகள் சந்தி சந்திச்சுருந்துருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் ஓவர் டேக் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு அளவு கொண்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் பிஸ்னஸ்க்கு இன்னும் நீங்கள் முயற்சி போடுவீங்க அந்த முயற்சி கண்டிப்பாக பலனளிக்கும் ஒரு புது முயற்சி தொடங்கலாம் இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலையில் ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் பெரிய அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போ உங்கள் உங்களோட பிஸ்னஸும் நல்ல லாபம் வரும் இந்த வாரம் செவ்வாய் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு வரப்போ உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக லாபம் நிறைய வரும் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலுமே உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க முழு ஆதரவு தருவாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் அவங்க உங்களுக்கு பின்னாடி இருந்து உறுதுணையாக இருப்பாங்க இந்த காலக்கட்டத்தில் கண்களில் சிறு பிரச்சனைகள் வரலாம் அதனால் ஒரு தூசிப்பட்டாலோ இல்லை ஏதாவது பூச்சி பட்டாலோ உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட காண்பிக்கிறது நல்லது வண்டியில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க ஏன்னா கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கண்ணில் தூசிப்பட்டு இல்லை பூச்சி பட்டு ஏதாவது கண்ணில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கண்ணில் ஒரு தூசி ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட பார்த்து அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லைனா அது கண்ணு ச கண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரியானு விட்டுட்டிங்கன்னா அது ஒரு உங்களுக்கு கண்ணு புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது அதனால் நீங்கள் கண்ணில் ஒரு பட்டா இல்லை ஏதாவது ஒரு மாதிரி எதுவும் பட்டால் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது இந்த வாரம் எந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடியும் காமாட்சி அம்மன் நினச்சிக்கிட்டு வேலை தொடங்குங்க கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் வீட்டில் தினமும் காமாட்சி அம்மன் நினச்சி ஒரு விளக்கு போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு எந்த வேலைக்கு போகிறதா இருந்தாலும் போங்க அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் பக்கத்தில் ஏதாவது காமாட்சி அம்மன் கோயில் இருந்தால் போய்ட்டு வரலாம் இல்லாத பட்சத்தில் வீட்லேயே வந்து பா காமாட்சி அம்மன் படத்தை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காஞ்சி காமாட்சிமன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னும் உங்கள் தொழிலும் வாழ்க்கையும் முன்னேற்றம் அமையும் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி ஏகாதேசி இந்த ஏகாதேசி எப்போது வந்தது ஏன் வந்ததுன்றதை பார்ப்போம் பெருமாள் தன் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை படைச்சார் ஆனால் பிரம்மாவுக்கு அகங்காரம் அதிகமாச்சு அதே வேளையில் பெருமாள் காதலேருந்து ரெண்டு இரண்டு அசுரர்கள் வெளிவந்தாங்க அவங்க அது அகங்காரம் பிடிச்ச பிரம்மாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அவர்களை தடுத்த பெருமாள் உங்களுக்கு என்ன வர வேணுமோ கேளுங்க அவர்களே நீங்கள் வதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ஆனால் அதை அலட்சிப்படுத்திய அசுரர்கள் பெருமாளுக்கே வரம் தரதா சொன்னாங்க நான் உங்களுக்கே வரம் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசினாங்க அதனால பெருமாள் என்ன பண்ணார் அதே சாதகமாக எடுத்துட்டு நான் உங்களை வதம் செய்யணும் வதத்தின் முடிவில் நீங்கள் மறுபடியும் ராட்சஸுகளாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வரம் கேட்டார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அசுரர்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு தரக்கூடாது நீங்கள் வந்து எங்களோட ஒரு மாதம் போரிட்டு அந்த போரின் முடிவில் எங்களுக்கு முக்தியை தரணும் அப்படின்ட்டு வரம் கேட்டாங்க அதே போல் பெருமாள் வரம் தந்து ஒரு மாதம் அவங்கள்ட்ட போரிட்டு தன்னோட சக்தியிலிருந்து உருவான ஏகாதேசினால் அந்த அசுரங்களை வதம் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் தங்கள் பரம பர்மபதத்தில் நாங்களோட வித்தியவாசம் செய்யணும்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க மாரி மார்கழி மாதம் வயற்பிற ஏகாதேசி அன்னைக்கு வைகுண்டத்தோட வடக்கு வாசலை திறந்து விட்டார் பெருமாள் அந்த வடக்கு வாசல் வழியை அவங்கள பர்மபதத்தில் சேர்த்துக்கிட்டாரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை தசிக்கிறவங்களுக்கு முக்தி அடைக்கணும்னு அவங்க ஒரு வரம் கேட்டாங்க பெருமாள் அந்த வரத்தை அழிச்சிட்டாரு அந்த நாளே இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் முழுசு எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் நைட்டு கண்ணு முழிச்சு மறுநாள் இருபத்தொரு வகையான காய சமைச்சு சாப்பிடணும் அந்த பகல் பொழுதும் தூங்காமல் நீங்கள் இரவு தான் தூங்கணும் அந்த மாதிரி நீங்கள் உடலை வருத்தி விரதம் இருந்தீங்கன்னா பக்தியோடு பெருமாள் நினச்சி விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த நல்ல கருத்து நினைச்சாலும் அது உடனடியாக உங்களுக்கு பெருமாள் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த விரதம் உங்களுக்கு மன சுற்றி உடல் சுற்றி ஆர்ண சுற்றி அனைத்தையும் தரும் அதனால் விரதம் நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் உங்களோட பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்